இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து வந்து குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் கோச்சார ரீதியாக பொது பலன்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது வந்து காலபுருஷ தத்துவப்படி ஆறாராசியான கண்ணீராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதியும் அதே மாதிரி நவம்பர் மாதம் இருபதாம் தேதியும் வரக்கூடிய பேர்ச்சியில் பொதுப்பு பொது பலன் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீத பலன்கள் பளிக்கும் இதில் நம்ம ப்ரிசைஸ்டாக அதாவது குறிப்பாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் இதை தவிர்த்து அதோடய ஜனனகால ஜாதகத்தையும் உங்கள் குடும்ப ஜோதிடத்தை போய் பார்த்துட்டு அதில் உள்ள சுபயோகங்கள் அவயோகங்களையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் பொழுது இது சூப்பராக இருக்கும் எப்பயுமே இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி அதே மாதிரி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் உங்கள் குடும்ப ஜோதிடம் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் இதுதான் உண்மை இந்த ஜோதிடம் என்பதே உண்மை அதுக்குள்ள அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணும்பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுறதுனாலையோ அதே மாதிரி கல் போட்டுக்கிறதுனாலே இப்போ நானும் கல்லெல்லாம் போட்டிருக்கேன் இது வந்து எனக்கு வந்து பரம்பரப்பெறமையாக போடுறதுனால போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த கடுக்கன் போட்டிருக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டுருக்கனால போட்டிருக்கோம் இப்போ இந்த ஸ்டோன் படி பார்த்திங்கன்னா நான் சில விஷயங்கள் போடவே கூடாதுன்றதான போட்டிருக்கோன்னா அது எங்கள் பரம்பரப்பிறமையாக போடுறனால போட்டுருவோம் அப்படின்னு இதுதான் மாற்றுது அப்படின்னா கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது கேட்டிங்க நீங்களே போட்டிருக்கீங்களேன்னு கூட கேட்டிங்க அதனால சொல்கிறேன் அதனால் இதுதான் ஃபேக்ட்டுங்க இது இதுதான் உண்மை சரிங்களா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னா பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்து கோர்ட்டு வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஜெயிச்சிருவீங்க அதே மாதிரி காம்ப்ரமைஸாக போனால் ஈவன் வந்து நீங்கள் பத்து கிடைக்கிற இடத்துல ஒரு இருபது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு உண்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குளு குழந்தைகள் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த பூத கண்ணாடியை பார்த்து ஏன்னா உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு நீங்களாம் நினச்சிப்பீங்க சரிங்களா அப்படிங்கும் போது நீங்களாம் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடைசியாக ஏமாந்து போயிடுவீங்க அந்த குழந்தைகளை போய் பூத கண்ணாடி விஷயமாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கள பகச்சிக்கிறத விட அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னாலே அவங்கனால உங்களுக்கு சில சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி சில பேருக்கு இடம் மாற்றம் குழ குழந்தையும் குடும்பத்தையும் விட்டுட்டு வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படி ஒரு வாய்ப்புகள் வந்து இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்தால் தயவு செஞ்சு கிராப் பண்ணிக்கோங்க கிராப் பண்ணிக்கோங்கன்னா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிடுறது வந்து உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும் அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் பணத்தட்டுப்பாடுகள் குறையும் அதுக்காக அப்படியே நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருங்க அப்படின்லாம் நான் சொல்லலை பத்து ரூபா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வந்து நூறுரூவா கிடைக்கும் ஒரு ஆயிரரூபா கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா கிடைக்கும் இந்த மாதிரி நினைக்கும் பொழுது அந்த தட்டுப்பாடுகள் இல்லாமல் ஒரு நல்லா வாழ்க்கையை வந்து கிடைக்கிறதுக்கான அத்துணை வாய்ப்புகளும் இவங்களுக்கு உண்டு இப்போ இதை தவிர்த்து கவனமோடு இருக்க வேண்டிய விஷயம் என்ன அடிவயிறு சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி தூங்காமல் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து மைக்ரேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தலைவலிக்குது உடனே மாத்திரை போட்டுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா நீங்களே போய் மெடிக்கலுக்கு போய் வாங்கி பண்ணிக்கிறது ப்ரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்களாக பண்ணிக்கிற மருத்துவங்கள் வந்து உங்களை மன அழுத்தங்கள் உருவாக்கி ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ரொம்ப மன அழுத்தமாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் தயவு செஞ்சு நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது யோகா தியானம் பண்ணுங்கள் அந்த மாதிரி மன அழுத்தத்தில் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்க உடனே போய் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு யோகா மாஸ்டரை போய் பாருங்கள் தியானம் பழகுங்க சரிங்களா அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் உணருங்க அகம்பிரம் மாஷ்டமிங்கிற தத்துவத்தை உணருங்க தியானம் பண்ணுங்கள் நிறைய தியானம் பண்ணுங்கள் மன அழுத்தங்கள் குறையும் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது இல்லாமல் வீடு வாகனம் அமையிறதுக்கான யோகங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்டுருக்கார் ஸோ அந்தக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இந்த இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக வரும்ன்றதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களை இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ராகு கால நேரத்தில் உங்கள் வீட்டிலேயே இருந்து அம்மனை வந்து நாலு விளக்கு போட்டு அதாவது நாலு விளக்குன்னா நாலு அன்னம் நாலு அண்ணம்னால் நாலு விளக்கு எடுத்து நெய் தீப விளக்கு போட்டுன்னு வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதை தவிர்த்து அந்த நெய்யை நீங்கள் வந்து தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு சரிங்களா அந்த தலையை இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு அந்த நெய்யை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள துர்கா சந்நிதியில் கொண்டு போய் கொடுக்கறது வந்து நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் தெய்வீக பரிகாரமாக இருக்கும் அப்போது இதில் யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்களோ அவங்க தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அதை கொண்டு போய் கோயிலில் கொடுக்குறதும் அதே மாதிரி கோயிலுக்கு போகிறவங்க வந்து பட்டீஸ்வரம் அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது வந்து நல்ல மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது ரிண விமோச்சன ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் இருக்குங்க திருச்சேரையூர்னு சொல்லி ஒரு நகரம் இருக்குது ரிண விமோச்சன ஈஸ்வரர் அப்படின்னா அது வந்து கடன் தொல்லைந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றது கடன் என்பது பொருளாதார கடன் மட்டும் அல்ல பிறவிக்கடன் கர்ம வினைகள் இந்த மாதிரி உள்ள கடன்கள் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா நம்ம சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் மகாராஜாக்கள் இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் அந்த சித்தர்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணனால அந்த கோயிலுங்கிறது நம்மளோட பிரச்சனைகள் வந்து போகிறதும் அதே மாதிரி நம்மக்கிட்டே இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்த்துக்கிறதுக்காக தான் பண்ணாங்களே ஒழிஞ்சு அங்கே போய் வேண்டதுக்காக இல்லை வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அந்த திருச்சேரைக்கு போய் அங்கே ரிண விமோச்சன ஈஸ்வரரை போட்டு போய் வழிபட்டு ரிண விமோச்சன ஈஸ்வரர் மந்திரத்தை சொல்லி வந்தால் ஒருவேளை இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த யூடியூப் இதில் பார்க்குறவங்களுக்கு ரிண விமோச்சன மந்திரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்கள் கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதெல்லாம் செஞ்சுட்டே வாங்க அதை செய்யும்பொழுது அது தமிழில் வரும் அது இல்லை எனக்கு தமிழ் தெரியாது அப்படிங்குனிங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஒருவேளை வேணும்னாலும் ஹிந்தியில் வேணும்னாலும் சொல்லித்தரேன் இங்கிலீஷில் வேணுன்னாலும் சொல்லித்தரேன் அந்த மாதிரி நான் பண்ணித்தரேன் அதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது பிறவி கடன் வந்து போயிடும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏன்னா கடன் போனால் தான் அடுத்த முன்னேற்றங்கள் வரும்ன்றதுல எல்லவும் மாறுபட்ட கருத்து கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் பல தகவல்கள் நம்ம இதில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு ஒருவேளை விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது யுகம் சேனல்லே ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நமக்காக ஒரு ப்ளேலிஸ்ட்டே போட்டு கொடுத்துருக்காங்க அதில் நெருக்கி நூற்றம்பது நூற்றி எழுபது வீடியோ இருக்குது இதை பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா எப்பயும் போலேயே நான் உங்களுக்கு ரிப்ளைஸ் கொடுக்குறேன் அதே மாதிரி யாரையும் நான் எதிர்மறையாக சொல்கிறேன்னு சொல்லிலாம் சில பேர் எனக்கு ப்ராங்க் கால்ஸ்லாம் நைட்டு ரெண்டு மணிக்கெலாம் பண்ணுறீங்க நான் யாரையும் எதிர்முறையெல்லாம் சொல்கிறதில்லைங்க அதே மாதிரி நான் எல்லாரையும் தான் சொல்கிறேன் சரிங்களா நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் தெய்வம் மட்டுமே தான் ஒரு த ஒருத்தரோட தலையெழுத்தை மாற்ற முடியுமே ஒழிஞ்சு ஒரு ஜோதிடர்னாலேயோ எந்த ஒரு கன்சல்டன்ட்னாலேயோ இது நான் சொல்கிறது தான் உங்களுக்கு வலிக்குது இதனால தான் என்னை கூப்பிட்டு திட்டுறீங்கன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் மன்னிச்சுக்கோங்க கண்டிப்பாக திருப்பியும் சொல்லுவேன் இதையும் நான் பதிவிடுவேன் தெய்வத்தினால் மட்டும்தான் ஒருத்தரோட தலையெழுத்தை மாற்ற முடியுமே ஒழிஞ்சு எந்த ஒரு கன்சல்டன்ட்னாலையோ ஜோதிடர்னாலையோ ஒருத்தர் தலையெழுத்தை மாற்றி காட்டிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது முடியாது அதில் எந்த மா அதிலே எனக்கு அந்த கடவுளே வந்து என்ட சொன்னாலும் கடவுள் சொல்கிறது மட்டும்தான் அதுதான் மாற்ற முடியுமே ஒழிஞ்சு ஒரு தனிநபரால் மாற்ற முடியாதுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்களே நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து துளாராசி அன்பர்களுக்கு வந்து குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு விரிவான விளக்கத்தோடு அதோட வழிபாடுகளையும் சேர்த்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்